வடகிழக்கு பருவமழை தென் இந்திய பகுதிகளில் இருந்து வருகின்ற 15 தேதியுடன் விலகுவதற்கான வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் புதிதாக 827 பேருக்கு புதிய வகை கொரோனா உறுதி. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 250 பேருக்கு தொற்று பாதிப்பு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு NH-45 தேசிய நெடுஞ்சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகளின் விவரங்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. ஆறாயிரத்து 151 பணியிடங்களுக்கான Group 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. TNPSC இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள ஏற்பாடு. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இறுதி செய்யும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரம். அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகள் டிஜிபிக்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காகவும் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. சென்னையில் அகிலக தமிழர் தின விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான மோசடி புகாரில் விசாரணை தீவிரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் காவல்துறையினர் மீண்டும் சோதனை. பெரியார் பல்கலைக்கழகத்தில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்க எதிர்ப்பு. சேலத்தில் மாணவ அமைப்புகள் கருப்பு கொடி போராட்டம். முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள துணைவேந்தரை காப்பாற்ற ஆளுநர் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக அடுத்தடுத்து அறிவிக்கும் எதிர்க்கட்சிகள். அவசரகதியில் நடத்தும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க போவது இல்லை என்று மத தலைவர்களும் புறக்கணிப்பு. RSS பாஜகவின் அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படும் விழா என விமர்சனம். கனமழை காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. சென்னை மாநகரில் புதிதாக 100 மின்சார குளிர்சாதன பேருந்துகள் டெண்டர் கோரியது மாநகர போக்குவரத்து கழகம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் தலைமை செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று முதல் 20 ஓவர் போட்டி. விராட் கோலி ஆடமாட்டார் என அறிவிப்பு. ஸ்பெயினில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பு. முகக்கவசம் கட்டாயம் என அறிவிப்பு.